அலுவீவாஸ் ரிசுபராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த ஜூன் மாதம் முழுவதுமே இது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக கணிக்கப்பட்டு இருக்குங்க அதாவது இறைவன் முன் மண்டியிட்டாலுமே இந்த ஜூன் மாதத்துல முழுக்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிச்சயமாக ராசி மற்றும் ரிசப லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே கணிக்கப்பட்டு இருக்குங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் இதன் மூலமாக நமக்கு நல்லது நடந்தாலும் சரிங்க கெட்டது நடக்க இருந்தாலும் சரிங்க நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் அதே போலதாங்க ஏதாவது நல்லது நடக்கப் போகுது அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் நம்முடைய உழைப்ப போட்டுட்டு வரும்போது இரட்டிப்பு லாபத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இப்படி ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் தான் ஜூன் மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரிசபராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் சார்ந்த வாழ்க்கை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக முன்னேற்றமானது இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசபராசி நேயர்களை ரிசபராசி அன்பர்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே பத்தாம் வீட்ல இருக்க போகிறார் இதன் காரணமாக விடாமுயற்சியுடன் வேலை செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய விடாமுயற்சிக்கு ஏற்ப பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த ஜூன் மாதமானது அமைய போகிறது மேலும் நீங்க ஒரு சிறந்த பணியாளராக வேலையில உங்களுடைய இடத்தை பார்த்தீங்கன்னா பராமரிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு என்று ஒரு தனி அங்கீகாரத்தையும் அந்தஸ்தையும் தொழில் ரீதியாக நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க கொடுங்க உங்களுடைய மேலதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சற்று குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கலாம் மேலும் அவர்கள் உங்களைப் பற்றி நல்லது மற்றும் கெட்ட எண்ணங்களை இருக்கலாம் எனவே உங்களுடைய எதிரிகள் யாராவது உங்களுக்கு எதிராக அவதூறு குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க அதாவது உங்களை பற்றிய தவறான கருத்துக்களை உங்களுடைய வேலை உங்களுடைய மேலதிகாரிகளிடம் பரப்புவார்கள் இதன் மூலமாக மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகளானது ஏற்படலாம் என்பதால உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை அவங்க கிட்ட எடுத்து சொல்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க அப்போதுதான் உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை நீங்க தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை பாத்தீங்கன்னா மனதில் வச்சுக்கோங்க மேலும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டு தொடர்புகளால ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஏழாம் வீட்டுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுல அமர்வதால வெளிநாட்டு வர்த்தகமானது சிறப்பானதாக யாராவது நெயர்கள் இது செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் நீங்க உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டுங்க அப்போதுதான் சில இழப்புகள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ள முடியும் அதே போல சில பிரச்சனைகள் பெரிதாவாக இருப்பதையும் உங்களால் பார்த்துக் கொள்ள முடியும் உங்களுடைய வணிக கூட்டாளிகள் ஏதாவது கோபமாக இருந்தால் அவற்றை புரிந்து கொண்டு கையாள முயற்சிக்க தேவையற்ற சச்சரவுகளில் இருந்து உங்களை வேண்டும் கொஞ்சம் விளக்கி வைத்து இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க மற்றவர்களுக்காக பேச போய் நீங்களே பார்த்தீங்கன்னா பிறகு வம்புல மாட்டிக்கொள்வீர்கள் ஸோ இந்த கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க மேலும் உங்களுடைய வணிகத்தை முன்னேற்ற பாதையில முன்னேற்றுவதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்குங்க சில இடங்கள்ல நீங்க தேவையில்லாம அனாவசியமாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகளில் போகாத வரைக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்குங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு அதன் மூலமாக பார்த்திங்கன்னா தொழிலையும் சில பின்னடைவை சந்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடாதீங்க கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்காரு சிறப்பான படங்களில் ஆழமாக கற்க உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க மேலும் ஆனாலுமே மனமானது ஒரு நிலையில் நீங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டுங்க ஏனென்றால் உங்களுடைய மனமான மனமானது அலைய ஆரம்பித்தால் நீங்க பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க மேலும் பாத்தீங்கன்னா ரிசபராசி நேயர்களுக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாதத்துடைய முதல் பாதியில முதல் வீட்டுல இருக்க போகிறார் இதனால உங்களுடைய தாய் வீட்டுல ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அமைவார் மேலும் அவருடைய வார்த்தைகளை அனைவருமே ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்வது அவசியமாகும் வீட்டுல சூழ்நிலையானது சாதகமாக இருப்பதால பாத்தீங்கன்னா பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏதும் இருக்காதுங்க வீட்டில் கேது சஞ்சரிப்பதால ராகு அவருக்கு முழு செல்வாக்க செலுத்துவார் செவ்வாய் ஐந்தாவது முதல் எட்டாவது வீட்டில் வைக்கப்படுவார் இதன் காரணமாக உங்களுக்கும் உங்களுடைய காதலிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் மற்றும் பரஸ்பர நல்லிணக்கணம் இல்லாத சூழ்நிலையானது ஏற்படலாங்க இந்த நேர காலத்துல ரிசபராசி நேயர்கள் யாராவது காதல் வாழ்க்கையில இருந்தீங்கன்னா அவங்க சில சிரமங்களை சந்திக்கலாம் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பிரேக்அப் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க பிரேக்கப் ஆகி பிறகு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதத்துடைய இறுதியில மீண்டும் பாத்தீங்கன்னா பேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா இருக்குங்க ஸோ உங்களுக்கும் உங்களுடைய காதலுக்கும் வித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது உறவுல வந்து ஒரு நல்ல நல்லிணக்கணும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க சில இடங்கள்ல அதிகமாக கோபப்படுறீங்க இல்லையா அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய சில சண்டை சச்சரவுகளை பார்த்தீங்கன்னா தீர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்க கொடுங்க இல்லை என்றால் தேவையில்லாமல் உங்களுடைய உறவானது தேவையில்லாமல் கெட்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலை பற்றி ஒரு வித சந்தேகத்தை உருவாக்கலாம் சந்தேகத்திற்கு தீர்வு கிடையாதுங்க எனவே உங்களுடைய உறவானது தேவையில்லாமல் கெட்டு போவதற்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாவே இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொண்டு நடந்துக்கோங்க மேலும் உங்களுடைய காதலியின் மீது உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டுங்க மேலும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்வதை நீங்க புரிந்து கொள்ளணும் அவங்களுடைய நடத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சிக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்க புரிந்து கொண்டு இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக உறவுகளில் பெரிதளவுக்கு பிரச்சனைகள் உங்களால தவிர்த்து கொள்ள மேலும் உங்களுடைய உறவை பாதுகாக்க திருமணமானவர்களை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில அமைய போகிறது ஒரு புறம் பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற சுப கிரகங்கள் உங்களது ஏழாவது வீட்டை பார்ப்பதால உறவு நல்ல ஒரு புரிதல் மற்றும் பரஸ்பர அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க அதே போலாம் வீட்டில் ராகு ஈர்ப்பது உங்களுக்கு ஒரு வர பிரசாதம் உங்களுடைய வருமானமானது பெரிய அளவுல உயரக்கூடிய வாய்ப்புகளானது அமைஞ்சிருக்குங்க நீங்க செய்யக்கூடிய வேலையில நல்ல பணமானது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனாலுமே செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால செலவுகளை கட்டுப்படுத்தலாம் அதே போல சனி பகவானுடைய தாக்கம் இருப்பதால சில தேவையற்ற செலவுகளானது ஏற்படும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பணத்தை சேமித்து வைங்க அப்போது திடீர் திடீர்னு சனி பகவானால் ஏற்படக்கூடிய செலவுகளை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் இல்லை என்றால் தேவையில்லாமல் அந்த நேரத்தில் போய் யாருக்கிட்டேயாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு இக்கட்டமான சூழ்நிலைகளானது ஏற்பட்டுவிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேவையானவற்றிற்கு மட்டும் செலவு செய்துட்டு கொஞ்சம் பணத்தை சேமித்து வைப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடங்க மேலும் உங்களுடைய ராசியுடைய அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்காரு இதனால் ஆரோக்கியமானது மேம்படும் ஆனாலுமே முதல் வீட்டில் சூரியன் குரு புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களும் பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் ஐந்தாம் வீட்டில் கேது சேர்ந்து இருப்பதால் உடல் கோளாறுகளும் அவ்வப்போது உண்டாகலாம் நீங்க ஒருவித காயமோ இல்லைனா காய்ச்சலாலேயோ பாதிப்படையலாம் ஸோ என்பதால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிசபிராசினேயர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க எந்த ஒரு சின்ன பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெரிதாவாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உறவுகளில் ஏற்படக்கூடிய விரிசல்கள் அனைத்துமே கொஞ்சம் தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க அதே போல் உங்களை பற்றிய சிலர் தவறாக பேசினாலுமே அந்த விஷயத்தை பற்றி யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்க கிட்ட உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்க சொல்வதன் மூலமாக அவங்க புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித கெட்ட பெயரும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி நெயர்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நடக்க போகுதுங்க இதெல்லாம் அப்படியே நூறு சதவீதம் நடக்கும்னா அப்படின்னு கேட்டிங்கன்னால் நிச்சயமாக நடக்காதுங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் நடக்கும் மேலும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு பத்து சதவீதமானது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் மாறினாங்க மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த பொது பலன்கள் அப்படியே ரிசபராசிக்கு நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ